எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஃபெமி உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது எனக்கு போட்டு காமிங்கன்னு சொல்லி. அதனால் நம்ம இன்றைக்கி அளவு எடுக்கிறது எப்படின்னு மட்டும் பார்க்கலாம். இது வந்து ப்ளவுஸ் பிட்டு, இதுதான் அளவு ப்ளவுஸு. நம்ம இதை எப்படி வெட்டலாம், அளவு எடுக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல இது ப்ளவுஸ் இருக்குது. முதல்ல நம்ம வந்து ஸ்லீவுக்கு வெட்டிக்கலாம். அளவு எடுத்து துணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நாலாம் அடித்து போட்டிருக்கிறேன். இந்த கார்னர் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துட்டு சமமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்லீவுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அளவெடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்குள்ள வச்சுக்கலாம் நம்ம. சச்சி ஸ்லீவ் வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவு தான் லென்த்து. இது வந்து இவங்களுக்கு வந்து 10 இருக்குது, 10 இருக்குது. இதை இந்த நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு லாஸ்டில் ஸ்லீவ் வந்து வளைவுலாம் போட்டு கட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து பார்டரோட கேட்டிருந்தாங்க, அதனால் நம்ம பார்டரும் வச்சு கட் பண்ணுறோம். சிலவங்க வந்து எனக்கு இந்த அளவு போதும், இது வேணாம்பாங்க. ஆனால் இவங்க ஃபுல்லாகவுமே வேணும்னு சொல்லியிருக்காங்க. நான் நம்ம இந்த கார்னர்னால் மட்டும் உள்ள மடிச்சு விட்டுக்கலாம். அதனால் இதிலேருந்து நான் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவுக்கு துணியை கட் பண்ணிட்டோம். இதை ஓரமாக இருக்கட்டும். அடுத்து வந்து இப்போது பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் நம்ம அளவெடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து டேப்லேயே உங்களுக்கு அளவு சொல்லித்தரேன். இப்போ வந்து பேக் நெக்கோட உயரம் வந்து 15 இன்ச். இல்லை, அந்த ப்ளவுஸில் நம்ம அளவு எடுத்து தான் சொல்கிறேன் நான். அந்த அவங்க அளவு ப்ளவுஸ் தருவாங்களோ அதில் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து 15 இன்ச் வச்சுருக்கோம் நம்ம. 1 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் 1 இன்ச். மீதும் 14 இன்ச் இருக்கும். எடுத்தோம்னா 14 இன்ச் இருக்கும். இப்போ ஷோல்டர் கழுத்து இந்த அளவு எடுத்துக்கலாம் நம்ம. இவங்களுக்கு வந்து 5.5 இருந்துச்சு ஷோல்டர் அளவு. இந்த அளவை இதில் பிடிச்சிக்கலாம். இதில் நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து 5.5. இதில் நம்ம கழுத்துக்கு வந்து 2.5 வச்சுக்கலாம். அப்புறம் பின் கழுத்தோட உயரம் வந்து 9 இன்ச். வச்சுக்கலாம். அதில் ஒரு அளவு எடுத்துட்டு இங்கே மேலே என்ன அளவு எடுத்தோமோ அதே கீழேயும் வச்சுக்கலாம். 2.5 அளவு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இவங்க வந்து ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ரவுண்டாக வரையினாலும் வரைஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு வளைவு போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஷோல்டர். இப்போ நம்ம இந்த ஷோல்டர் அளவு எடுத்தோம்ல, ஷோல்டரில் 2.5 போக மீதி 3 இன்ச் இருக்கும்.
இதில் நம்ம ஆம்கோல் வரைவு வரைகிறதுக்கு ஒரு அளவு எடுத்துக்கலாம். ஆம்கோல் வளைவு வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன் நான், 6 இன்ச்சு வச்சுருக்கேன். அது நம்ம வந்து ஒரு நேர்கோடு போட்டுக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இவங்களுக்கு வந்து 1.5 இன்ச்சு இருந்துச்சு, நம்ம அதை வந்து இதில் வரைஞ்சிக்கலாம். பத்தரை இன்ச்சு வரைஞ்சிட்டோம், அளவு குறிச்சிட்டோம். ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இதையெல்லாம் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல் வரைவு வரைஞ்சிக்கலாம். இதுக்கு இது மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணலாம், இல்லை எங்களுக்கு கையிலே வரைய தெரியணும்னாலும் வரைஞ்சிக்கலாம். வந்து இந்த இதிலிருந்து 1.25 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வளைவு போட்டுக்கலாம். இதுதான் பேக் நெக்கோட அளவுகள். ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டு தான், அதனால நம்ம இப்படியே வச்சு கிராஸ் கட் ப்ளவுஸுக்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கோடு போட்டு. இப்போ நம்ம பேக் நெக்கு அளவு எடுத்துட்டோம், இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு போட்டுக்கலாம். இதுதான் பேக் நெக்கோட அளவு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு அளவு எடுத்துக்கலாம். இது எப்படியே நம்ம கிராஸை போட்டுட்டு இப்போ நம்ம பேக்கில் வெட்டினோம்ல அதே துணியை இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்படி கிராஸாக போட்டுட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்கை நம்ம ஷோல்டர் அளவு இதில் குறிச்சிக்கலாம். இப்படி நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். வரைஞ்சிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம கொஞ்சம் வளைவாக உள்ள கொடிஞ்சு வெட்டுவோம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கோட அளவு, ஃப்ரண்ட் ஷோல்டரோட அளவு போட்டுக்கலாம். இந்த நெக்கோட அளவு வந்து 6.5 இன்ச்சு, இந்த 6.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த முன்னாடி இந்த அளவு வந்து இங்கேருந்து நம்ம வந்து 13.5 இன்ச்சு வைக்கணும். கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து கிராஸாக 13.5 இன்ச்சு. அது எப்படி எடுக்கணும்னா, இங்கே இருக்குல்ல இந்த டாட்டையும் இந்த மேலேருந்து இந்த அளவு இப்படி நம்ம வச்சு பார்த்தா அந்த அளவு சரியாகும். இப்படி தான் எடுக்கணும். அப்புறம் வந்து இந்த பக்கம் ஒரு 6.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு எடுத்து வளைவு போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த பக்கமும் நம்ம வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கோம், 6 இன்ச்சு எடுத்திருக்கோம். இங்கே வந்து 13.5 இன்ச்சு இந்த இது, இங்கே வந்து 6.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இந்த பக்கம் இது 6.5 இன்ச்சு எடுத்து இங்கே ஒரு புள்ளி வச்சுருக்குறோம். இதை நம்ம இங்கே இணைச்சிடலாம். நம்ம வந்து இந்த ஆம்கோல் வந்து இங்கே வந்து முன் ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு உள்ளே தள்ளி வெட்டுவோம், குடஞ்சி வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி. அதுக்கு வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். எடுத்து இதில் ஒரு வளைவு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம வந்து அளவெடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வெட்டிடலாம். இதெல்லாம் நம்ம இணைச்சி விட்டுலாம். அடுத்து வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு கைக்கும் இருக்குது. இது வந்து இந்த அளவு வந்து 10 இன்ச். இது வந்து 10 இன்ச். இந்த அளவும் நமக்கு 10 இன்ச் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த துணி வந்து உரத்தில் முடிச்ச தேவையில்லை. நம்ம இதுவே நமக்கு போதும். இது வந்து ஃபுல்லாக சுற்றளவு வந்து 10 இன்ச் இருக்கும். இங்கே அது மாதிரி 3 இன்ச் நம்ம வந்து வளைவு போடுறது. இங்கேருந்து மேலேருந்து இதில் வந்து 3 இன்ச் நமக்கு போதும். இதே நம்ம போட்டுக்கலாம். இங்கேருந்து இந்த மூலையில் ஒரு போடு போட்டுக்கலாம். இப்படி ஒரு வளைவு போடப்பட்டலாம். எஸ் டைப்பில் இங்கேருந்து இது தையலுக்கு இப்படி தை வளைவு மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்டுக்கு. இது ஃப்ரெண்டுக்கு, இது ஸ்லீவு, இது வந்து பேக் நெக்கு. எல்லாமே அளவெடுத்து வெட்டியாச்சு. இது மாதிரி தான் நான் வந்து வெட்டி அளவெடுத்து நான் வந்து வெட்டி தைப்பேன். உங்களுக்கு எப்படி புரியுது என்னன்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.